ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 2 kg அளவு உள்ள டால் கேக்கு தான் நம்ம செய்ய போகிறோம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா 1 kg அளவுக்கான அளவு தான் வந்து எடுத்து செய்ய போகிறேன். என்னுடைய ஓட்டேஜ் வந்து சின்னதுன்றதுனால ஒரு 1 kg தான் வந்து என்னால் வந்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் 2 kg பண்ண போகிறீங்கனாக்கா 2 கப் அளவுக்கு மைதா மாவு, 8 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை கொஞ்சம் பெருசாக இருந்தால் 7 முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பண்ண சர்க்கரை வந்து 1.25 அளவுக்கு எடுத்துக்கோங்க கப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 கப் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ வீடியோவில் காமிக்கிறது வந்து 1 kg அளவு தான் வந்து நான் போட்டுட்ருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, 1 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, அப்புறம் எசன்ஸ் வந்து 1 மூடி அளவுக்கு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எடுத்து வச்சுருக்க பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டன் ஃபோல்டர் மெத்தடில் நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதே மெத்தடை வந்து நீங்கள் 2 kg வந்து டபுளாக ஆக்கிக்கோங்க. சர்க்கரை மட்டும் 1.25 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஒரு டால் கேக் இது உள்ள மோல்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அடியில். அதில் பார்த்தீங்கனாக்கா பேட்டர் ஊற்றி இது நல்லா பபுள்ஸ் வர இல்லாத அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் எடுத்து நான் அடிச்சுக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமும், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எசன்ஸ் சேர்த்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நல்லா வந்து 2 கேக்குமே பேக் ஆகி வந்துடுச்சு, பார்த்தா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்து நான் ரவுண்ட் ஷேப் வச்சுக்கிறேன். அதை 2 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சுகர் சிரப்பு வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் விப்பிங் க்ரீமும் அப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சுகர் பால்ஸ்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெயின்போ கலர் வந்து எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே மறுபடியும் 1 லேயர் வச்சு அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப்பு தடவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கனாக்கா விப்பிங் க்ரீம் க்ரஷ்ஷு தடவி கொஞ்சம் க்ரம் கோட் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணும்போது நல்லா வந்து க்ரீம் செட் ஆகும். அதுக்கப்புறம் டால் கேக்கை வந்து நம்ம லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது மேலே வந்து மறுபடியும் வந்து கோட்டிங் கொடுத்துக்கலாம். நம்ம நான் வந்து பிங்க் கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி வந்து கீழே இதுக்கு வந்து கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் டால் கேக்கோட லேயரை ஒன்று ஒன்றா வச்சு அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து டால் கேக் மோல்டு இல்லைனாக்கா டிஃபன் பாக்ஸ் குட்டி குட்டியாக இருந்தாக்கா அது சைஸ் வரையா எடுத்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா நான் க்ரீம் பண்ணிட்டேன். ஃபுல்லாக பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டால் வச்ச பிறகு பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் கிடைக்கல. ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு ஃபுல் இதுவும் கிடைக்கல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஒயிட் கலர் வந்து நான் ஸ்டார் நசலில் கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியாக வந்து அதுக்கு வந்து ஃப்ராக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் முச்ச ஒன்றையும் பிங்க் கலர் அதாவது ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து போட்டு நான் க்ரீம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ என்னால் எடுக்க முடியல, நான் எடுத்து முடிச்சுட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல் இது, இந்த டால் கேக்கு, இது ஸ்ட்ராபெரி எசன்ஸோடைய டால் கேக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.